சோதனை என்றது உங்களுக்கு எழுதப்பட்டிருந்தால் தேடி வரும் என்பதற்காக சொல்கிறேன். எழுதப்பட்டிருந்தால் தேடி வரும் என்பதற்காக. ஒரு பிரயாணம், இது நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு பிரயாணம், ஒரு ட்ரிப் சந்தோஷமாக போவதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அப்ப எல்லாரும் நேரத்தோடைய டிக்கெட் எல்லாம் போட்டுடணும், 300 ரூபா 400 ரூபா போட்டுடணும், எல்லாரும் போட்டாச்சு. எல்லாம் போட்டு முடிஞ்சு வேணெல்லாம் புக் ஆகினவர் ஒரு ஆள் வரார், நம்மளும் வரணும், ஏழாவது ஃபுல் க்ரௌட், இதுக்கு போற போகலான்றாரு. பல்லமுறை கஞ்சி என்னையே கூட்டிட்டு போயாங்க, நானும் வரேன் அப்படியெல்லாம் சொல்றார். ஏழாவது பல்லமுறை சொன்ன பின்னால சொல்றேன், எதுக்கு நாளைக்கு சுபக்கு வந்து பாருங்க, யாரா மிஸ் ஆயினா உங்களே கூட்டு போறேன், ஆனா சாத்தியம் இல்லை அப்படின்றார். இவருடைய ஆர்வம் அட்டன் நாள் சுபக்கு வரார் நேரத்தோட. 12 பேர் வந்தாச்சு, பார்த்து பார்த்து வைக்கிறாரு. அந்த 13 நபர் அரை மணித்தியால, ஒரு மணித்தியால, 1.5 மணித்தியால வரல, இதுக்கு போற பார்க்க இயலாது. சரி அப்ப நீங்க ஏறுங்கன்னு அவரை ஏத்துறாங்க. இந்த வாகனம் போய் விழுந்து டேமேஜ் ஆகி பல உயிர்கள் காணாம போகுது. அதுல இவரும் ஒருவர். யாரு? இந்த 13வது ஏறினார், இவரும் ஒருவர். இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, தன் மரணத்தை எவ்வளவு முயற்சி செஞ்சு தேடுகிறாரு, தனது மரணத்தை எவ்வளவு முயற்சி செஞ்சுக்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு ஒரு இடத்துல மரணத்தை எழுதிக்கிறான், தண்ட மரணத்தை தான் தேடுறாரு. ஆனா கதிருக்கும் அவருக்கு இடையில ஒரு திரை இருக்குது, இங்கெல்லாம் மௌத்த அல்லாஹ் எழுதிக்கிறான், அது அவருக்கு தெரியாது. அதுக்கு தான் அவர் ட்ரை பண்றாரு, அதுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு, ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு எப்படி விளங்குது? அது நல்லது, அது நல்லது. அல்லாஹ் அல்லாஹு தஆலா என்ன சொல்ற, அசான் துஹிப்பு ஷய்யன் வஹுவ ஷர்ருன் லகும், நீங்க அதாவது நிறைய விரும்புவீங்க அது உங்களுக்கு தீங்காக இருக்கலாம், சிலதை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலமாக இருக்கலாம். அதே நேரத்தில் இவர் தானே, இவர் நேரத்தோட இவர் போகும் அந்த மௌத்து கேள்விப்பட வரைக்கும் எப்படி இருந்திப்பாரு, கொஞ்சம் பேசிட்டு போறதானே, கொஞ்சம் அரை மணித்தால வெயிட் பண்றதானே அப்படிலாம் சொல்லிப்பாரு. ஆனால் இந்த மௌத்து முடிஞ்சிட்டேன் இவர் நினைக்க கூடாது, என்னது நல்ல காலம் தப்பினேன், உனக்கு தானே யாரு இந்த இவர் இருக்கிறார் தானே, நல்ல காலம் நம்ம போகாம இருந்தது. இவரா போகாம இருந்தது? இவர் யோசிச்சாரா அதை பத்தி, அதை பத்தி பிளான் பண்ணினாரா, திட்டம் போட்டாரா? தானாக நடந்தது. அவரு போகணும் பிடிவாதம் பிடிச்சாரு, ஆனா அவருக்கு அது தெரியுமா? தெரியாது. அப்ப அவர் கிடைச்சோடனே எதை சொல்லக்கூடாது, தேவையில்லாம வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இவர் தப்பினத்தால நான் தப்பிட்டேன்னு நினைக்க கூடாது. சகோதரர்களே, இது என்ன தெரியுமா, விதி. சிலதுகிற நல்லது நினைச்சு நம்ம போவோம், இதை உள்ளத்துல உருவாகி கொள்ளணும், இதை மாத்த இயலாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதிரில தான் எங்களை நடக்க வச்சுக்கிறான், எங்களை கதிரிலே தான் நடக்க வைத்திருக்கிறான். ஒரு காலமும் அதில் எந்த மாற்றத்தையும் எங்களுக்கு செய்துவிட முடியாது. உஹத் யுத்தத்தில் பாதிப்படைஞ்சு வேதனைகளோடு திரும்பிட்டு வாராங்க, வேதனைகளோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் வாரார், ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறாரு, இன்ன நாஸ கத் ஜமஉலகும் ஃபஹ்ஷௌஹும், எப்படி இருக்கும் தெரியுமா அந்த நிமிஷம், அதாவது வேதனைகளோட நொந்தல்களோட மரணங்களோட அப்படி போய் கண்டிக்கிற டேரம் என்ன சொல்றாங்க தெரியுமா, மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள் மறுபடி உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு, ஏழாவது இப்போ ஆயுதங்களே இல்லை, என்ன செய்றீங்க, கவனமாயிருங்கன்றாங்க. இப்போ இந்த நிமிஷத்தில், இந்த நிமிஷத்தில் வராங்களா, பேச்சுவார்த்தை வரை முடிச்சிருவோம் அப்படிதான் நினைவு வரும். அல்லாஹு தஆலா சொல்றான், அப்படி சொன்னவுடன் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, சொன்ன உடனே அவர்களுடைய உள்ளங்களில் ஈமானை அது அதிகப்படுத்தியது, அது ஈமானை அதிகப்படுத்தி வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், என்ன சொன்னார்கள் தெரியுமா, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அல்லாஹ் மிகச்சிறந்தவன். போனாங்க இடத்துக்கு, வணங்கிட்டா திருப்பி போனாங்க அந்த இடத்துக்கு. அல்லாஹ் தஆலா சுர ஃபன் கலபு பி நிஅமத்தில்லாஹி, அதாவது அல்லாஹ்வுடைய அருளின் மூலமும் அல்லாஹ்வுடைய அந்த கொடையின் மூலமும் எந்த தீங்கும் வராமல் அவர்கள் திரும்பி வந்தார்கள். இங்க தீங்கும் வராமல் அவர்கள் திரும்பி வந்தார்கள். இந்த தைரியம் இருக்க வேண்டும் சகோதரர்களே, இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நல்லதா, அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவை தருவான் நம்பிக்கையோடு இறங்க வேண்டும், தீங்கும் வரலாம். கெட்டதா, அது எங்களுக்கு வேண்டாம், அதில் நலவும் இருக்கலாம். இதுதான் எங்களோட ஒரு மூமினுடைய நம்பிக்கையாக இருக்கும். இது இருந்தால் சோதனைகள் நிலைப்போம், சோதனையில மற்றவங்களோட முகம் சுழிக்க மாட்டோம், சோதனைகள் ஏண்ட சோதனை அவன் கேட்கவில்லைன்னு கவலைப்பட மாட்டோம், ஏண்ட சோதனை அவன் தீர்க்கவில்லைன்னு யோசிக்க மாட்டோம், கவலையே இல்லாமல் இருப்போம். கவலை மனசுக்குள்ள வரும், வேதனை வரும், அழுவோம். ஆனால் மற்றவர்களோடு எப்பொழுதும் வாழுகின்ற வாழ்க்கை வாழும், மற்றவர்களோடு எப்பொழுதும் வைத்திருக்கின்ற புன்னகை புன்னகைப்போம், மற்றவர்களோடு எப்பொழுதும் வைத்திருக்கின்ற உறவு இருக்கும், எங்களது சோதனை கவலை கண்ணீர் எல்லாம் இயல்பான ஒரு வட்டமாக இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு நிம்மதியெல்லாம் இந்த உலகத்தில் உள்ளத்திலே போடுவான், ஒரு ஒளியை போடுவான். அது வந்து மனிதன ஈமானிய அனுபவங்களும் ஈமானிய டேஸ்டையும் எங்களுக்கு அது உணர வைக்கும்.